வெல்கம் டு சிகரம் தொடுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொரோனா இஷ்யூனால் மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தோம்னா பள்ளி கல்லூரிகள்லாம் மூடி கிடக்கு. ஸோ பள்ளி கல்லூரிகளை எப்போ திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஒரு அதிகாரப்பூர்வ நெறிமுறைகளை வந்து கொடுத்துருக்கு. ஸோ செப்டம்பர் மாதத்துலேருந்து, செப்டம்பர் 1லேருந்து பள்ளி கல்லூரிகளை வந்து சில விதிமுறைகளோடு நம்ம வந்துட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து மத்திய அரசுக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கு. அதில் வந்து ஒரு சில நெறிமுறைகள் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதாவது செப்டம்பரில் வந்து பள்ளிகளை திறக்க மத்திய அரசு வழிகாட்டுதல் ஆகஸ்ட் இறுதியில் வந்து வெளியிட போகுது. ஓகேங்களா, இப்போ வந்து அதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் இறுதியில் என்னென்ன இன்க்ளூடு பண்ணுவாங்க, அந்த பள்ளிகளுக்கான நடைமுறைகளை வந்து வெளியிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க வழிகாட்டுதலை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செப்டம்பர் 1 முதல் வந்து உயர் வகுப்புகள் தொடங்கவும், செப்டம்பர் 15க்கு பிறகு 6லேருந்து 9 வகுப்பு வரை தொடங்கவும் வந்து சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கிடையே 6 அடி இடைவெளியும், பள்ளிகள் ஷிஃப்ட் முறையில் இயக்கவும் வந்து அறிவுறுத்தப்படுறாங்க. ஓகேங்களா, 2 ஷிஃப்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காலை 8 மணி முதல் 11 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 2 ஷிஃப்டாக வச்சுக்கப்படுறாங்க. 33% ஆசிரியர்கள் மட்டும்தான் பணிபுரியலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தளர்வு இது வந்து போக போக தளர்வடையும். ஸோ செப்டம்பர்லேருந்து நமக்கு ஓரளவுக்கு அதுக்கடுத்து பள்ளிகள் வந்து திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. மழலையர் மற்றும் தொடக்க பள்ளிகளின் திறப்பு பற்றிய ஆலோசனை வந்து எதுவும் செய்யப்படலை. அதாவது 1லேருந்து அந்த 5ஆம் வகுப்பு, அது இல்லாமல் அந்த அங்கன்வாடி, இந்த மாதிரி சின்ன கிளாஸ் உள்ள குழந்தைகளை பற்றி இப்போதைக்கு அதற்கான அறிவிப்புகள் எதுவும் வர வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்குது. மேலும் மாநில அரசுகள் இது குறித்து முடிவு செய்யவும் மத்திய அரசு வந்து அறிக்கை வந்து முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசுகளும் இது குறித்து வந்து முடிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அசாம் போன்ற மாநிலங்கள் வந்து செப்டம்பர் 1ல் நாங்கள் வந்து ஸ்கூல் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்துலேயும் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நடக்கும்னு சொல்லுவோம். ஸோ பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவரும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.